வணக்கம். ஒரு பெரிய கேப், அதுக்கு முதல்ல சாரி. ஸோ நான் ட்விட்டரில் இதிலெல்லாம் ஷேர் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாதிரி பல காரணங்கள் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி நேராக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மேலும் வந்து நம்ம வந்து கண்டென்ட் ரெகுலராக போடுறத வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி EP31, நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி இந்த பாலிகனோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது டிஃபை டெமோ, பாலிகனில் எப்படி டிஃபை டெமோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த பாலிகன் அப்படிங்கிற ஒரு எக்கோசிஸ்டமில் வந்துட்டு அதை என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத EP29 சொல்லியிருந்தேன். இது வந்து அதோட ஒரு கண்டினியூஷனாக வந்துட்டு அதில் எப்படி நம்ம வாலெட் செட் பண்ணுறது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சொல்கிற டிஸ்க்ளைமர்ஸ் தான், நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது, என்னுடைய வீடியோஸ் எதுவும் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இது வந்து நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். தவிர வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்னொருத்தனை நம்பி ஏமாறாதீங்க. ஸோ இன்றைக்கி என்ன அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேட்டிக் அப்படிங்கிற இந்த பாலிகன் நெட்ஒர்க் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற ஒரு வாலெட்டில் எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளுடைய பணத்தை வந்து பாலிகன் வாலெட்டுக்கு அனுப்புறது, அந்த டிஃபை வாலெட்டுக்கு எப்படி அனுப்புறது, ஒரு 3 different மெத்தட்ஸ் எல்லாமே டெமோவாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோவாக தான் இருக்க போகுது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வாப் ப்ராசஸ், ஒரு லிக்விடிட்டி பூல், அப்புறம் வந்து ஃபார்மிங் எப்படி பண்ணுறது, லிக்விடிட்டி பூல் ஃபார்மிங் எப்படி பண்ணுறது, ஈல்டு எப்படி வந்து பண்ணுறது, இந்த நம்ம ஃபைனான்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி பாலிகனில் எப்படி பண்ணுறதுக்கு அதை பார்க்க போகிறோம். எப்படி மானிட்டர் பண்ணுறது, ஃபைனான்ஸில் எப்படி மானிட்டர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். பாலிகன்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி டிஃபை பண்ணும்போது மானிட்டர் பண்ண வேண்டிய ரொம்ப ஒரு கட்டாயம் இருக்கும். அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத 2 different டூல்ஸில் வந்து டெமோ பார்ப்போம். தவிர வந்து கடைசியில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து என்னுடைய லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் பாலிகனில் என்ன நடந்துச்சுங்கிற சம்மரியும், புதுசாக ஒரு 2 investment பற்றி நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன், அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்கிறதையும் வந்துட்டு இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ஃபேக்காக வந்துட்டு வாட்ஸ்அப் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குன்னு கூட சொல்லிட்டுருக்காங்க என் பேரில். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் குரூப் க்ரியேட் பண்ணல. நான் வந்து ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கேன். ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ போட முடியலனாலும் அடிக்கடி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ட்விட்டரில் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ட்விட்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் குவிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன மட்டும் இல்லை, மற்ற யாரை வேணால் நீங்கள் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ண முடியும். நான் ஒரு விஷயம் தப்பாக சொன்னாலும் அதை மற்றவங்க சரியாக கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்விட்டர் வந்து ஒரு ஈஸியான மீடியம்ங்கிறதுனால நான் இப்போதைக்கு ட்விட்டரில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கேன். யூடியூப் தவிர வந்து ட்விட்டரில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ முக்கியமாக இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எபிசோட் 24 and 25 பார்த்துட்டு டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எத்தீரியம், பைனான்ஸ், ஸ்மார்ட் செயின் பற்றிலாம் நான் அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ், லிக்விடிட்டி மைனிங் இதை பற்றிலாம் வந்து நான் வந்து விளக்கி சொல்லியிருந்தேன். மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற ஒரு டிஃபை வாலெட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றிலாமும் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். நீங்கள் அதெல்லாம் பார்க்காம நேரடியாக இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு கிரிப்டோ பற்றி எவ்வளோ தெரியாதுன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு புரியாது. அதனால் முதல்ல நீங்கள் அந்த எபிசோட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு வந்து பாலிகன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிஃபை வாலெட், ஒரு நான் கஸ்டோடியல் வாலெட் தேவை. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு நான் கஸ்டோடியல் வாலெட் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி நான் கஸ்டோடியல் வாலெட் வந்து நிறைய வாலெட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ வந்து எல்லா டிஃபை வாலெட்டும் பாலிகன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இல்லை, எல்லா வாலெட்ஸும் பாலிகனை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய வாலெட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எபிசோடில் நம்ம மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் விளக்கி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது தவிர, நிறைய நம்ம மெட்டாமாஸ்க்கை வச்சு டெமோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம மெட்டாமாஸ்க்கை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி டெமோ காட்ட போகிறோம் பாலிகனை பொறுத்த வரைக்கும். ஸோ முக்கியமாக இந்த டெமோவில் என்ன இருக்க போகுது, ஃபஸ்ட்டு டெமோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு பாலிகன் அப்படிங்கிற அந்த மெட்டாமாஸ் அந்த மேட்டிக் நெட்ஒர்க்கை வந்து நம்ம மெட்டாமாஸில் எப்படி செட்டப் பண்ணுறது, பைனான்ஸோட ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் எபிசோட் 25. இன்றைக்கி வந்து இந்த பாலிகன் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது காட்ட போகிறோம். ஒரு கேஸ் ஃபீஸ் கம்பேரிசன் வந்து குவிக்காக காட்ட போகிறோம். தவிர வந்து எத்தீரியம் வந்து நம்ம வந்து மேட்டிக் நெட்ஒர்க்குக்கு நேட்டிவ் பிரிட்ஜ் மூலமாக அனுப்ப போகிறோம். அது தவிர வந்துட்டு கேஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதெல்லாமும் கம்பேரிசனாக பார்க்க போகிறோம். ஸோ இது தவிர வந்துட்டு இந்த அவங்களுடைய நேட்டிவ் பிரிட்ஜ் தவிர வந்துட்டு நமக்கு வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸும் இருக்குது. எதுக்காக நம்ம தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணணும், நேட்டிவ் பிரிட்ஜை யூஸ் பண்ணலாமே அப்படின்னா, நேட்டிவ் பிரிட்ஜில் ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த டெமோவில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கடைசியில் ஒரு கம்பேரிசன் சம்மரியும் கொடுப்போம். ஒரு 3 தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸ் வந்து நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன், அவர் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜோட டெமோவும் நான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். அந்த appswap.finance அப்படிங்கிறது தான் நான் காட்ட போகிறேன். ஸோ அது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேருந்து எப்படி பாலிகனுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறோம்.
தவிர வந்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் விட்ராவும் பண்ண முடியும், டெபாசிட்டும் பண்ண முடியும். இப்போ ஒரு பெரிய பெரிய நெட்ஒர்க்ஸ் பைனான்ஸ் கிரிப்டோ டாட் காம் இந்த மாதிரி பெரிய பாப்புலர் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வாலெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து டைரெக்டாக பாலிகன் நெட்ஒர்க்குக்கு விட்ராவல் அண்ட் டெபாசிட்ஸ் ரெண்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அல்ட்ரா லோ ஃபீஸில் ரொம்ப சுலபமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலிகன் நெட்ஒர்க்குக்கு நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிடலாம். முன்னாடியெல்லாம் வந்து இந்த நேட்டிவ் பிரிட்ஜும் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த டைரக்ட் வித்ட்ரால் வந்தவங்கன்னா ப்ராசஸ் இன்னுமே ஈஸியாக இருக்குது. இது மூணுத்துக்குமான டெமோ தவிர வந்துட்டு அந்த வாலெட் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு மெட்டாமாஸ்க் வாலெட்டில் வந்து டிஃபை வாலெட்டில் எப்படி வந்து நம்ம செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஹோம் பேஜோட இந்த மேட்டிக்கோட நெட்ஒர்க்கோட டாக்குமெண்ட் பேஜோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டாமாஸ்க் வாலெட் எக்ஸ்டென்ஷன் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படிங்கிறத சேவ் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம 25 நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருந்தோம் எபிசோட் 25. ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து எத்தீரியம் நெட்ஒர்க் தான் இருக்கும், நம்ம தவிர வந்து சில டெஸ்ட் நெட்ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து இந்த பாலிகன் நெட்ஒர்க் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பேண்ட் வியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட அந்த எத்தீரியம் நெட்ஒர்க் அடியில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே லெஃப்டில் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெட்ஒர்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஆட் நெட்ஒர்க் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு 4-5 ஃபீல்ட்ஸ் கேட்கும். இந்த ஃபீல்ட்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வெப்பேஜில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நெட்ஒர்க்கோட பேர் வந்து நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நேரடியாக காப்பி பண்ணோம், பட் அவங்க கொடுத்துருக்கிற விஷயத்தை காப்பி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த யூஆர்எல், அந்த யூஆர்எல் வந்து அதுதான் அவங்களோட நெட்ஒர்க் என்ன அப்படிங்கிறத இது பண்ணும். தவிர செயின் ஐடி, இதெல்லாம் வந்து அந்த பிளாக் செயினுடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நீங்களாக உங்களுடைய அந்த கையில் டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ கரன்சி சிம்பல் வந்து மேட்டிக்னு வச்சுக்கோங்க. பிளாக் எக்ஸ்ப்ளோரர், இப்போதைக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர் மேட்டிக் நெட்ஒர்க் இது வந்து பாலிகன் ஸ்கேம் டாட் காம்னு வந்து மாற்ற போகிறாங்க, அவர் மாற்றிட்டாங்க, அவர் இந்த ப்ராசஸ் ஆஃப் மாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும், இது ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு தான் பிளாக் எக்ஸ்ப்ளோரரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ மேட்டிக் நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து அங்கே செலெக்ஷனில் காமிக்கும் பாருங்கள். ஸோ முன்னாடி எத்தீரியம் நெட்ஒர்க் அண்ட் மற்ற டெஸ்ட் நெட்ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போதைக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு ஜீரோ மேட்டிக் இருக்கும். எப்படி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் வந்து பைனான்ஸ் பிஎன்பி அப்படிங்கிறது வந்து ஃபீஸாக தேவைப்படுதோ, அது மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு மேட்டிக் அப்படிங்கிற அந்த காயின் வந்து எல்லாத்துக்கும் ஃபீஸாக தேவைப்படும். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பாலிகன் அதாவது மேட்டிக்காக தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து அந்த அவங்களுடைய வாலெட் டாட் மேட்டிக் டாட் நெட்ஒர்க் போனீங்கன்னா ஒரு சைன் இன் பேஜ் காமிக்கும், போனவொடனே பாலிகனுடைய டிஃபால்ட் வாலெட்டுக்கு போகும். இந்த மேட்டிக் டாட் சப்ளை இந்த மாதிரி சில ஃபாசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபாசெட்ஸ் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ஒரு 0.001 பாலிகன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த ஐம் நாட் ஹியூமன் அப்படிங்கிறதெலாம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மெட்டாமாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆட் மாதிரி இது இருக்கும். ஸோ தவிர இந்த எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பேலன்ஸ் 0.00 இருக்கும்போது வந்துட்டு அவங்க ஒரு 0.0001 மேட்டிக் வந்து அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில ஃபாசெட்ஸ் வந்து இன்னும் ஒர்க் ஆகுது, ஒரு சில ஃபாசெட்ஸ் வந்து இன்னும் ஒர்க் ஆகிறதில்ல. நான் ஒர்க் ஆகிற ஃபாசெட்ஸோட லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுக்குறேன், ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். மேக்கன்சீஸ் டாட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபாசெட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அந்த 0.0001 மேட்டிக், இந்த 0.001 மேட்டிக் என்ன இதுக்குன்னு அப்படின்னா நீங்கள் இப்போ எத்தீரியம் மாதிரி வேறு ஏதாவது ஒரு காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு ஃபீஸ் ஆகாது உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனாக வந்து மேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எனஃப் மேட்டிக் இருக்கும். ஸோ இப்போ வந்து அது எனக்கு மேட்டிக் வந்து என்னுடைய டெஸ்ட் நெட்ஒர்க்குக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போது நம்ம மூணு மெத்தடில் வந்துட்டு நம்ம மேட்டிக் ஆகட்டும் ஏதாவது ஒரு காயினை வந்துட்டு நம்ம பாலிகன் நெட்ஒர்க் அனுப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சில நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டுறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உங்களுடைய வாலெட்டில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத காயின் வந்துட்டு நீங்கள் கேள்விப்படாத எதிர்பார்க்காத ஒரு சில காயின்ஸ் வந்து ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அவர் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ஸ்கேம் காயின்ஸ். ஒரு நிறைய பேரோட வாலெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் காயின்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு சும்மா ஒரு ஆட் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க உங்களுடைய ஆத்தரைசேஷனை வாங்கிட்டு உங்களுடைய இதை வந்து பணத்தை திருடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் இப்போது நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்கள் வந்துட்டு விட்ரா நீங்கள் வந்து அந்த மூவ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் எத்தீரியம் டு பாலிகன் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னடா இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஜென்ரலாக நீங்கள் ட்ரான்ஸாக்டே பண்ணாதப்போ கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிஏபிபி சிஇஹெச் சிஹெச்இ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கேள்விப்படாத காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ட்ரான்ஸாக்ட் பண்ணதும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை, பட் திடீர்னு என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ஆட் ஆன மாதிரி காட்டுது.
ஸோ இப்போ நான் அதை அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய ட்ரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி அவங்க வந்து என்னுடைய பணத்தை திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ நேரடியாக நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து நம்ம அதோடைய நேட்டிவ் பிரிட்ஜ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எத்தீரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரம் எத்தீரியம் டு பாலிகன் நெட்ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணோம். இது வந்து POS பிரிட்ஜின் பேர். கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு $11.98 வந்து அதுக்கான ஃபீஸாக வந்து கேட்குறாங்க. நம்ம ஒரு $30.01 எத்தீரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எத்தீரியம் நெட்ஒர்க்லேருந்து பாலிகன் நெட்ஒர்க்குக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $12 வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸாக கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எத்தீரியம் வாலெட்டில் பணம் வச்சுருந்து அந்த பணத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு $12 கிட்டே வந்துட்டு உங்களுக்கு அவங்க ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த $12 ஃபீஸுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அதை அந்த பணத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஒரு 5 to 10 minutes ரேஞ்சில் ரஃபாக வந்து இந்த டோட்டல் டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து செக் ஆகும். அதுக்கு ஒரு 2-3 minutes ஆகும். அந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் செக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 7-8 minutes கழித்து வந்து அந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற பாக்ஸ் செக் ஆகும். அதுக்கப்புறம் டெபாசிட் பாலிகன் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய matic.wallet.matic.networkல உங்களுக்கு அந்த எத்தீரியம் காட்டும். இப்போ நம்ம செகண்ட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து பைனான்ஸ்லேருந்து நம்ம BUSD அவங்களுடைய பைனான்ஸோடைய ஓன் US டாலர் ஸ்டேபிள் காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம BEP20 காயின் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு ஜீரோ ஃபீஸ். ஸோ நான் ஒரு $15 ஏன் அப்படின்னா $15 வந்து ஒரு மினிமம் ட்ரான்சாக்ஷனாக கடைசியில் காட்டும். ஸோ அதனால் ஒரு $15 நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ பைனான்ஸ்லேருந்து நான் வந்து இப்போது என்னுடைய வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பைனான்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அது ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன் தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஆப் ஸ்வாப் ஃபினான்ஸில் வந்துட்டு நான் அதை வந்து பனானாக்கு மாற்றினேன். பனானாங்கிறது அவங்களுடைய ஓன் டோக்கன். இதுக்கு மாற்றினேன் அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 10 cents கம்மியாக தான், 5 cents ரேஞ்சில் தான் வந்துட்டு ஃபீஸ் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பனானா டோக்கனுக்கு மாற்றிட்டேன். அது வந்து ஏப்ஸ்வாப் ஃபினான்ஸோடைய ஓன் டோக்கன். அது பண்ணிவிட்டு நான் அங்கே வந்து அங்கேயே வந்துட்டு பிரிட்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த multichain.expiresrate ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் பைனான்ஸ்லேருந்து பாலிகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே வந்து டிஃபால்ட் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 0.002 BNB வந்து ஃபீஸ் கேட்குது. அதுவும் அகெயின் இன்னொரு ஒரு 0.05 pence அந்த ரேஞ்சில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மொத்த ப்ராசஸ்மே வந்து எண்ட் டு எண்ட் வந்து ஒரு 5 minutes வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த ஆப்ஸ்வாப் ஃபினான்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் பாலிகன் நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பிஎன்பி வந்து அந்த பனானா வந்து காட்டும். இந்த பனானாவை மறுபடியும் நான் வந்து இப்போ USDCக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஒரு பிரிட்ஜாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் US டாலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது $14.9 காட்டுது. அப்போது ஒரு 10 cents கிட்டே வந்துட்டு நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த டைமில் வந்துட்டு பனானாவோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கலாம். நீங்கள் வச்சுருந்து கொஞ்ச நேரம் கழித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க ஒரு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தி ஆகலாம். இப்போ மூணாவது மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா டேரெக்டாக வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இது வந்து நான் ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் காமிக்க போகிறேன். ஒன்று crypto.com போயிட்டு நான் வந்து ஒரு 20 matic வாங்கிக்கிறேன். ஸோ மேட்டிக் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு வித்ட்ரா கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து வாலெட் அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லும். வாலெட் அட்ரஸ் நம்ம மெட்டாமாஸ்க்லேருந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாலிகன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பாலிகன் அப்படிங்கிற நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வாலெட் அட்ரஸ் போட்டுவிட்டு நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். பேர் வச்சதுக்கப்புறம் அது ஆத்தன்டிகேஷனுக்குலாம் போகும். நீங்கள் வந்து இமெயில் ஆத்தன்டிகேஷன்லாம் போகும். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0.08 matic, அதாவது ஒரு 10 pence கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 rupees கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண்ணி முடித்தோன்னே இதுவுமே ஒரு 5 minutes வந்துட்டு மேட்டிக் வித்ட்ராவல் கம்ப்ளீட்னு வந்துடும். இப்போ நம்ம அதே ப்ராசஸ் வந்து பைனான்ஸில் ட்ரை பண்ணுவோம். பைனான்ஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு மேட்டிக் ஒரு 20 pounds வாங்குகிறேன். இது வந்து நான் அந்த பையிங் ப்ராசஸையும் காட்டுறேன். ஏன்னா பைனான்ஸ் யூகேயில் வாங்க முடியாதுன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, இன்னுமே வந்துட்டு எந்த ஒரு விசா மாஸ்டர் கார்ட்லையும் வந்து ஈஸியாக வாங்க முடியும். நான் இப்போ ஒரு 30 seconds வாங்கிட்டேன் ஆல்மோஸ்ட். இதுலேயும் வந்து அகெயின் பிஎஸ்சி எத்தீரியம் மேட்டிக் மூணுமே காட்டிகிட்ருக்கு. எத்தீரியமில் பாருங்கள் ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் $22 காட்டிகிட்ருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இது நம்ம பாலிகனில் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 0.1 matic காமிக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு அகெயின் ஒரு 10-12 rupees கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபருக்கும் வந்துட்டு ஒரு சிம்பிள் கம்பேரிசன் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த கம்பேரிசன் பார்ப்போம். இப்போ நேட்டிவ் பிரிட்ஜ் அவங்களுடைய மேட்டிக்கோட ஓன் POS பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேட்டிவ் பிரிட்ஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த எத்தீரியம் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எத்தீரியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு $20-22 கிட்ட ஆகும்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த பிஓஎஸோட நெட்டு பிரிட்ஜ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கு ஒரு $11-$12 கிட்ட வந்துட்டு ஃபீஸ் ஆகும். இது வந்து நான் ரொம்ப குறைஞ்ச ஃபீஸ் தான் சொல்கிறேன். அது நிறைய கன்ஜஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். இது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $30-$32 கிட்ட வந்து அது ஆகுதுன்னு சொல்லலாம், மொத்த டைம் மொத்த அமௌண்ட் அண்டு ஃபீஸ்க்கு மட்டும் ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜ் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து அந்த ஏப்ஸ்வாப் ஃபினான்ஸ் யூஸ் பண்ணோம். அவங்களோட பிரிட்ஜ் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு BUSD வந்து பைனான்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு $0 தான் ஃபீஸு. அங்கே எதுவும் ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த BUSD-யை பனானாவுக்கு மாற்றுறதுக்கு வந்து ஒரு 5 cents கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 0.05 cents இருந்துச்சு, பட் அதை நான் இங்கே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் வந்து USDC-யாக ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு 1 cent கம்மியாக தான் இருந்துச்சு. அகெயின் நீங்கள் வந்து அதை வந்து திருப்பி USDC-யாக ஸ்வாப் பண்ணும்போது நமக்கு ஒரு 10 cents லாஸ் இருந்துச்சு. நான் அதையும் வந்து ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 15 cents கிட்ட கம்மியாக தான் ஆச்சு. ஒரு 15 ரூபாய்க்கு கம்மியாக தான் வந்து மொத்த ஃபீஸும் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே மொத்தமாகவே முடிஞ்சிருச்சு. ரொம்ப குயிக்காக இருந்துச்சு இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். crypto.com ஆகட்டும் பைனான்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலேருந்து விட்ராவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏறத்தால் வந்து ஒரு 10-12 ரூபா, அதாவது ஒரு 12 cents 15 cents கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு கன்ஜெஷனை பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க் எவ்வளோ பிஸியாக இருக்குங்கிறத பொறுத்து வந்து அதுவுமே வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், பாலிகன் நெட்ஒர்க்கு செட்டப் பண்ணிட்டோம், பாலிகன் நெட்ஒர்க்குள்ளே ஃபண்ட்ஸை கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி வந்து இதில் ஃபீஸ் வந்து கம்பேர் ஆகுது, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினோட பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கம்பேர் ஆகுது, மற்ற டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸு, இத்தீரியமோட டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸு, பைனான்ஸோட டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ், இவங்கெல்லாம் கம்பேட்டபிள் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 3 எக்ஸ்சேஞ்சஸ், குவிக் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஏப்ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தவிர வந்து வால்ட் ஃபைனான்ஸ், இது மூணும் வந்து நம்ம பாலிகனில் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி இந்த மூணு நம்ம ஸ்வாப், லிக்விடிட்டி பூல், ஈல்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு டெமோ பார்க்க போகிறோம். தவிர வந்து ஒரு கம்பேரிசனும் பார்க்க போகிறோம், ஃபீஸ்லாம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு நம்மளுடைய பாலிகன் நெட்ஒர்க்கில் கொஞ்சம் ரிலையபிள் எக்ஸ்சேஞ்ச், ஒரு ஸ்வாப் பண்ணுறதுக்கான எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த குவிக் ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லலாம். இது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்து இது வந்து பாலிகன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் போயிட்டு நம்ம மெட்டாமாஸ்க்கை செலக்ட் பண்ணி நம்ம பைனான்ஸில் பண்ணுற மாதிரி எத்தீரியம்லேருந்து நம்ம மேனுவலாக வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு அங்கே அந்த ட்ராப்டவுன் யூஸ் பண்ணோன்னா மேட்டிக் மெயின் நெட் அப்படிங்கிறத காட்டும். நம்ம அதை மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி எத்தீரியம் பேஸ்டு டிஆப்ஸ் எல்லாம் வந்து ஸ்விட்ச்டு மேட்டிக் அப்படிங்கிற ஒரு நெட் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு நான் ஸ்விட்ச் பண்ணவா அப்படின்னு கேட்டு அதுவே வந்து உங்களுக்கு மேட்டிக் நெட்ஒர்க்குக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கும். எத்தீரியம்லேருந்து மேட்டிக்கோ, பைனான்ஸ்லேருந்து மேட்டிக்கோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தப்பான நெட்ஒர்க் வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, எத்தீரியம் 0.01 எத்தீரியம், அந்த எத்தீரியத்தை வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு USD ஸ்டேபிள் காயினுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இப்போது USDT செலக்ட் பண்ணிவிட்டு, USDTங்கிறது டெதர் ஸ்டேபிள் காயின்ங்கிறது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் USDT கிட்ட வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்வாப் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டும். இது வந்து எத்தீரியமில் நம்ம பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு $20 ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு $10, $20, $30 கேட்கும். இங்கே வந்து 0.002 மேட்டிக் காமிக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு 1 ரூபாய்க்கும் கம்மியான ஒரு அமௌண்ட் வந்து காமிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 cent அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு 1 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா இது வந்து 1 cent கம்மியாக காமிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு ஒரு ரஃபாக வந்து ஒரு ஒரு 15 seconds 1 minute வரைக்கும் ஆகும் சில சமயம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு லிக்விடிட்டி பூலில் எப்படி வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி போடுறது, தவிர வந்து அந்த லிக்விடிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம apeswap.finance வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போது மேட்டிக் அண்ட் கிறிஸ்டல் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பேருக்கு வந்துட்டு நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்க மேட்டிக்கை வந்து நான் கிறிஸ்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு 10 மேட்டிக்கு வந்து நான் வந்து கிறிஸ்டலாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அதுக்கும் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 0.0001 அப்படிங்கிறது காமிக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 paisa அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லலாம் இந்தியன் ருபீஸில் கம்பேர் பண்ணுறதுனா. ஸோ நான் வந்து அதை ஓகே சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ எனக்கு வந்து கிறிஸ்டல் காயின்ஸும் ஒரு 14 coin கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை வந்து போயிட்டு லிக்விடிட்டி பண்ணேன் அப்படின்னா 10 மேட்டிக் கன்வெர்ட் பண்ணதுனால 10 மேட்டிக்கும் அதுக்கு 14 கிறிஸ்டலும் சேர்த்து ஈக்குவல் அமௌண்ட்டில் நம்ம எப்படி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுனு நிறைய பார்த்துருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் ஆடிங் லிக்விடிட்டி அப்படிங்கு கேட்குது. இதெல்லாம் பண்ணும்போது எத்தீரியம்லேருந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் $30-$40 ஆகும்னு பார்த்துருக்கோம். இங்கே அகெயின் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4th decimal point இருக்குது. ஸோ ஒரு மொத்தமே அவங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து ஒரு 1 ரூபா 2 ரூபா அப்படி தான் ஆகும்.
மொத்த ஃபீஸுமே வந்துட்டு ஒரு 20 cents ஒரு 20 ரூபா கிட்டே முடிஞ்சிடும். இதுவே நம்ம பைனான்ஸில் பண்ணும்போது வந்துட்டு ஒரு மொத்தமாக ஒரு $2 கிட்ட ஆட் ஆகிடுச்சு. சில சில்லரே ஆட் ஆகணும், $2 ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய லிக்விடிட்டி டோக்கன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஈல்டு அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து லிக்விடிட்டி பூல்ஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ லிக்விடிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு பெனிஃபிட்ஸ், அப்போ தான் நமக்கு இம்பர்மனன்ட் லாஸ் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எபிசோட் 24-25 பார்த்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மேட்டிக் கிறிஸ்டல் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த பூலில் லிக்விடிட்டி பூலில் போட போகிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 டோக்கன் வந்து எனக்கு பூல் ரிவார்ட்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் ஃபீஸும் வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. பனானா அண்ட் கிறிஸ்டல் 2 டோக்கனுமே எனக்கு வந்து டெய்லி வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். ஒரு 341% APRல எனக்கு ஆட் ஆகிட்ருக்கு அப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியா நிஜமாகவே வந்து 341% APR கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டேக் பட்டனை கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபீஸ் காமிக்கும். இது எல்லாமே 1 ரூபா 2 ரூபா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பிஎன்பியில் ஒரு தடவை ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம வந்து சில்லற சில்லறே ஆட் ஆனாலும் ஒரு $2 ஆல்மோஸ்ட் ஒரு நமக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே வந்து ஃபீஸ் இருக்கும். இதில் மொத்தமே நமக்கு வந்து ஒரு 5 ரூபா கூட வந்து ஃபீஸ் வர்றதில்ல. ஒரு 2 ரூபா 3 ரூபாயில் வந்து மொத்த ஃபீஸுமே முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு. டெபாசிட் பண்ண நம்மளுடைய லிக்விடிட்டி பூல் டோக்கன்ஸ் வந்து நமக்கு வந்து ஈல்டு வந்து ஒவ்வொரு நாளும் வர ஆரம்பிக்கும். இந்த ஈல்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறது அடுத்த நாள் அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிஃபை ஆரம்பிக்கும் போது மானிட்டர் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அதில் எவ்வளோ நமக்கு பணம் வருது, இம்பர்மனன்ட் லாஸ் எவ்வளோ வருது, நமக்கு அதனால் பெனிஃபிட் வருதா இல்லையா, நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறது. அதுவும் ஒவ்வொரு நாளும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற காயின் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஃபை மானிட்டரிங் டூல் தேவைப்பட்டுச்சு. நம்ம பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஈல்டு வாட்ச் அப்படிங்கிற ஒரு டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஈல்டு வாட்ச் அப்படிங்கிற டூல் வந்து ஒரு பாலிகனுக்கும் வந்து ஒரு லிமிட்டெட் மானிட்டரிங் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் லிமிட்டட்னு சொல்கிறேன்னா இப்போதைக்கு ஒரு சில டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரு சில டீசென்ட்ரலைஸ்ட் மட்டும்தான் இவங்க வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம், தவிர ஒரு குவிக் டெமோவும் பார்ப்போம். இது தவிர ஒரு புது மானிட்டரிங் டேஷ்போர்டு, ஒரு மானிட்டரிங் டூல் வந்து நான் இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏப் போர்டு அப்படிங்கிற ஒரு டூல் தான். இதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏப் போர்டு அப்படிங்கிற டூல் என்னென்னா ஒரு ரிலேட்டிவ்லி நியூ டூல், இது வந்து இனிமேல் ஒரு பீட்டா வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் டூல். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிஃபைல வந்து ரொம்பவே வந்து இது வரைக்கும் நான் ஈல்டு வாட்ச் வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக போகுது அப்படின்னா இந்த ஏப் போர்டு வந்து ஒரு ப்ராடாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் மானிட்டரிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதில் நிறைய ஃப்ளாஸ், மைனர் ஃப்ளாஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு 2-3 ஃப்ளாஸ் என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் டெமோவில் பார்ப்போம். பட் ஓவராலாக வந்து ஈல்டு வாட்ச் பண்ணாத சில விஷயங்களை வந்து ஏப் போர்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டெமோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ அந்த 2 டூலில் வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈல்டு வாட்ச்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஈல்டு வாட்ச் உங்களுக்கே தெரியும் வந்துட்டு நீங்கள் அந்த வாட்ச் அப்படிங்கிற டோக்கன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோ வெர்ஷன் கொடுக்கும். பட் இப்போ பாலிகனுக்கு வந்து இன்னும் அந்த ப்ரோ வெர்ஷன்லாம் இல்லை, நார்மலாகவே அவங்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ அதில் அந்த ட்ராப்டவுனில் பனான்ஸ் மார்ச்சைனுக்கு பதிலாக பாலிகன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6 எக்ஸ்சேஞ்ச் தான் இப்போதைக்கு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஏப்ஸ்வாப் டாட் ஃபைனான்ஸில் வந்துட்டு மேட்டிக் பனானாங்கிற வேறு ஒரு பூல் நான் வச்சுருந்தேன், அந்த பூல் மட்டும்தான் லிக்விடிட்டி பூல் மட்டும்தான் காட்டிகிட்ருக்காங்க. நம்ம நேற்று இன்வெஸ்ட் பண்ண லிக்விடிட்டி பூல் வந்து காமிக்கல. ஸோ பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக அந்த ஈல்டு வாட்ச்சில் பண்ணுற மாதிரியே நம்ம எவ்வளோ லிக்விடிட்டி பூல் போட்டோம், நமக்கு வந்து அதில் உள்ள எவ்வளோ மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு, நம்ம லிக்விடிட்டியோடைய ஒரு டோக்கனுக்கும் இன்னொரு டோக்கனுக்கும் எவ்வளோ வந்து மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போடும்போது நம்ம எத்தனை மேட்டிக் அண்ட் பனானா வந்து 8.9 மேட்டிக்கும் 3.9 பனானாவும் போட்டிருக்கேன். இப்போ வந்து 10.2 மேட்டிக்கும் 3.4 பனானாவும் இருக்காது. பனானா கம்மியாக இருக்குது, மேட்டிக் டோக்கன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக வந்து ஒரு $32 கிட்ட வந்துட்டு அதோடைய ஓவரால் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா மேட்டிக் வேல்யூவும் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால, பனானாவும் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால ஓவராலாக நம்ம வந்து ப்ராஃபிட்டு தான் இருக்கும். அது தவிர வந்து நமக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத அந்த பூல் ட்ரான்சாக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெண்டிங் ரிவார்ட்ஸில் வந்துட்டு ஒரு 0.43 பனானா, அதாவது நான் போட்ட $24 வந்து ஒரு 10 நாளில் வந்து ஒரு $2 வந்து அதோடைய வந்து ரிவார்ட்ஸ் மட்டுமே வந்துருக்கு. ஸோ $24 வந்துட்டு பனானா ஒரு ரிவார்டும் மேட்டிக் ஒரு ரிவார்டும், ஸோ இந்த டியூவல் ரிவார்ட்ஸ் வந்து ரெண்டுமே இது காட்டுது. ஸோ அழகாக காட்டுது. பட் இன்னொரு பூல் வந்து காணும், அது வந்து நம்ம அந்த apeboard.finance போனோம் அப்படின்னா வந்துட்டு அந்த செகண்ட் லிக்விடிட்டி பூல் இங்கே இந்த ரெண்டு பூலுமே இங்கே காட்டுது பாருங்கள். டப்ளியூமேட்டிக் பனானாவும் டப்ளியூமேட்டிக் கிறிஸ்டல் ரெண்டுமே காமிக்குது. ஸோ டப்ளியூமேட்டிக் கிறிஸ்டலில் வந்து நேற்று நம்ம இன்வெஸ்ட் பண்ண லிக்விடிட்டி பூல். ஸோ இந்த லிக்விடிட்டி பூலில் வந்துட்டு நம்ம எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு
டீட்டெயில்டாக வந்து அது ஒரு பெரிய அனாலிசிஸ் காமிக்கும். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணும்போது எவ்வளோ பண்ணோம், இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ நான் வந்து 9.983 மேட்டிக்கும் 14.19 டெபாசிட் பண்ணியிருந்தேன். இப்போ மேட்டிக் கொஞ்சம் கம்மியாகி கிறிஸ்டல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ரிவார்டு என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, பனானா அப்படிங்கிறது மட்டும்தான் ரிவார்டாக காமிச்சிட்ருக்கு. 0.038 அது ஒரு 4 சென்ட் கிட்டே வந்துட்டு ரிவார்டு இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிட்ருக்கு. தவிர இம்பர்மனன்ட் லாஸ் கால்குலேஷனும் வந்துட்டு மேட்டிக் கம்மியானதுனால நமக்கு எவ்வளோ லாஸு, கிறிஸ்டல் ஜாஸ்தியானதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு, டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது இம்பர்மனன்ட் லாஸ்னாலையும் அப்படிங்கிறது காமிக்குது. தவிர நமக்கு ரிவார்டும் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்ருக்கு. இதில் என்ன ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மல்டி ரிவார்டு லிக்விடிட்டி பூல், பட் அவங்க வந்து ஒரு ரிவார்டு மட்டும் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 0.038 பனானாவும் 0.07 கிறிஸ்டலும் வந்து ரெண்டுமே வந்து ரிவார்டு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த 0.07 கிறிஸ்டல் வந்து காமிக்காமல் இருக்கிறதோடைய எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு காமிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஹார்வெஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு நார்மலாகவே ஹார்வெஸ்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் இருக்கும். இதில் வந்து டெபாசிட், ஹார்வெஸ்ட், ஸ்வாப்பு எல்லாமே வந்து பாலிகனில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் பாலிகனை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து பனானாவோட டோக்கனும் கிறிஸ்டலோட டோக்கனும் ரெண்டுமே காமிக்குது. ஸோ நான் இப்போ அந்த கிறிஸ்டலோடைய அந்த 0.07 எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஒரு 8 சென்ட், ஒரு 8 ரூபா கிட்ட வந்து அந்த ஆப்போர்ட் ஃபினான்ஸில் காமிக்கல. தவிர வந்து பனானாவோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு 18 சென்ட் கிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபா கிட்ட நமக்கு இருக்கிற பெனிஃபிட்டில் வந்துட்டு ஒரு 5 ரூபா வந்து கிட்டத்தட்ட நமக்கு அதில் காமிக்காமல் இருந்துச்சு. அது ஒரு மைனர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டு டூல்ஸுமே. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துருக்கோம், இது வந்து எவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பாலிகனில் வந்து நிறைய டிஆப்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்துட்டுருக்காங்க, இதெல்லாமே நம்ம பேசியிருக்கோம். பட் ஓவராலாக ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணதில் வந்து நிறைய ஒரு சில இஷ்யூஸ் வந்து நான் பாலிகனில் பார்த்தேன். முக்கியமான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, நிறைய காப்பி கேட்ஸ் நிறைய வந்து பாலிகனில் வந்துட்டு புதுசாக வந்திருக்க ஒரு எக்கோ சிஸ்டம்ங்கிறதுனால நிறைய காப்பி கேட்ஸ் வந்துட்டுருக்காங்க. நிறைய ரிலையபிள் ப்ரொவைடர்ஸ் இந்த எத்தீரியமில் இருக்க இந்த குவிக் ஸ்வாப், சூஷி ஸ்வாப், 1 இன்ச் இந்த மாதிரி ரிலையபிள் ப்ரொவைடர்ஸ் வந்து ரிலையபிள் ஸ்வாப் சர்வீசஸ் வந்து பாலிகனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு ஸ்வாப் மட்டும் தான் பண்ணணும், எனக்கு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்காத காயின்ஸ் நான் இதில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பாலிகனில் பண்ண முடியும். நிறைய டெக்ஸ் ஃபார்மிங் டி ஆப்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இந்த லிக்விடிட்டி பூல், லிக்விடிட்டி மைனிங்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம ஃபைனான்ஸ் மார்ச்சைனில் பார்த்துருந்தோம். ஏப் ஸ்வாப், வால்ட் ஃபைனான்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரிலையபிளான லிக்விடிட்டி பூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் வந்து ஒரு மார்க்கெட் லீடர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு பான்கேக் ஸ்வாப் மாதிரியான ஒரு மார்க்கெட் லீடர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ எப்படி வந்து நமக்கு பைனான்ஸுக்கு வந்து ஒரு பான்கேக் ஸ்வாப்போ, ஒரு எத்தீரியம்க்கு ஒரு யூனி ஸ்வாப்போ இருக்கோ, அந்த மாதிரி வந்து பாலிகனுக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் லீடர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். இன்னுமே வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயர்ஸாக தான் நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய இன்காம்பிடென்ட் அண்ட் ஸ்கேம் குரூப்ஸ் வந்து ஒரு ஹனி ட்ராப் மாடலில் வந்து டிஆப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஹனி ட்ராப் அப்படின்னா வந்துட்டு, இந்த டிஃபைல வந்து காயின்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனரி அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக இந்த டிஃபை வரதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய காயின்ஸ் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு மேக்ஸிமம் சப்ளை வந்து ஆல்ரெடி ப்ரீடிடர்மைன் பண்ணிவிடுவாங்க. இப்போ பிட்காயின்னா இவ்வளோ தான் பிட்காயின், ஜாப்னா இவ்வளோ தான் ஜாப் அப்படிங்கிறத வந்து ப்ரீடிடர்மைன் பண்ணிவிடுவாங்க. அது தவிரவும் ஒரு சில காயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீடிடர்மைண்டு சப்ளை இல்லாமல் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் டிஃபையை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது எவ்ரி பிளாக், அந்த பிளாக் செயினோட ஒவ்வொரு பிளாக்குக்கும் புதுசு புதுசாக காயின்ஸ் வந்து மின்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு 1000 காயின், 2000 காயின் புதுசு புதுசாக வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவர் மின்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அன்லிமிட்டெட் சப்ளை, அதனால் அது பேர் வந்து இன்ஃப்ளேஷனரி காயின் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மணி பிரிண்டிங் மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நோட் அடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து மின்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து ஓவராலாக வந்து ஒரு பிளாக் செயின் கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் வந்து அவுட் சைட் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த டிஃபைவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷனரியாக இருக்கிறது வந்து ஓவராலாக வந்து ஒரு அவுட் சைடு த பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக காயின்ஸ் கொண்டு வரவங்க வந்து ஒரு 1000% APR, 200,000% APR, இந்த மாதிரி வந்து ஒரு அன்பிலீவபிள் அமௌண்ட் ஆஃப் APR பர்சன்டேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1000 காயின் வச்சுருக்கீங்கன்னா ஓவர் நைட் அடுத்த நாள் வந்து இன்னொரு 200 காயின் உங்களுக்கு கிடைக்கும், திருப்பி இன்னொரு 200 காயின் அப்படின்ட்டு ஒரு 5 நாளில் வந்து டபுள் வர மாதிரி வந்துட்டு அந்த APR வந்து ரொம்ப ஒரு இன்சேனாக இருக்கும்.
ஏன் அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியும்னா அவங்க பாட்டு காயின் அடிச்சுட்டே இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது என்னென்னா, இது வந்து ஒரு ஹனி ட்ராப். நீங்கள் வந்து அதை அதை அந்த ஏபிஆரை நம்பி நீங்கள் உங்களுடைய ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து போட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் அந்த ஒரு ஒரு அந்த உங்களுடைய ஃபண்ட்ஸை ரெக்வயர் பண்ணுறதுக்குள்ளே எய்தர் வந்து தே பிகம் எக்ஸ்ப்ளாய்டட், ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ இன்காம்பிடென்ட்டாக கோட் எழுதியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளாய்டட் ஏன் வந்து டபுள் கோட்ஸில் போட்டிருக்கேன், சில சமயம் எனக்கு தோணும் என்னென்னா நிஜமாகவே எக்ஸ்ப்ளாய்ட் தான் இருக்காங்களா, இல்லை நிஜமாகவே வந்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கோடை வந்து எழுதிட்டு அவங்களே அதை வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறாங்களா. ஏன்னா நம்ம தப்பிச்சு ஓடினாங்க அப்படின்னா வந்துட்டு சட்டத்தின் பார்வையில் நிறைய பேர் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்னா, இல்லை நான் அந்த மாதிரி என்னோடய கோடில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருந்துச்சு, யாரோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போது பேங்க்கோடைய செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து வீக்காக வச்சுட்டு எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே போய் கொள்ளடிக்கிற மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லலாம். தவிரவும் வந்துட்டு நிறைய பேர் தெரிஞ்சே வந்து அதாவது ஏமாத்திரம்னு சொல்லியே வந்து கிட்டத்தட்ட ஏமாத்துற மாதிரி ரக்கிங் அப்படின்னு பேர் லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஓவர் நைட் காயின்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு ஓடிடுற மாதிரி வந்துட்டு புதுசு புதுசாக நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் முளைச்சிட்டே இருக்குது பாலிகனில். பைனான்ஸை விட பாலிகனில் இந்த விஷயங்கள் நிறையா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்துட்டு போன வருஷம் பைனான்ஸில் வந்துட்டு அவ்வளோவா நான் வந்து அதோடய எக்கோ சிஸ்டம்மை வந்து நான் யூஸ் பண்ணாததுனால எனக்கு இந்த பாலிகனோட புது எக்கோ சிஸ்டமில் நிறைய இந்த விஷயங்கள் வந்து கண்ணுக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸோடு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்ப்போம், நம்ம எப்படி வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். முக்கியமாக என்ன அப்படின்னா வந்துட்டு, சரி அப்போ அது வரைக்கும் எப்படி சேஃபாக இருக்குது, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் ஒரு டிஃபையோட அந்த அவங்களோட கோட் பேஸ், அவங்களுடைய ஸ்மார்ட் கோட் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு நம்ம போய் நம்ம ஒவ்வொருத்தையும் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன், ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் வந்து ஆடிட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். இதில் வந்து நிறைய ஆடிட் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து இப்போ ஃபேக்காக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு சர்டிக் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி லீடர், ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் சர்டிக் வந்து அவங்களுடைய ஒரு இண்டஸ்ட்ரி லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மினிமம் சர்டிக் ஆடிட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ரக்டாக் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ரக்கிங்க்குனே ஆன்டி ரக்கிங்க்குனே வந்து கம்பெனிஸ் இருக்குது, நம்ம கம்ப்யூட்டரில் ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, ஒரு புது டிஆப் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து 2000% 3000% அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுப்பாங்க. பட் நியாயமாக இந்த நம்ம பேன்கேக் ஷாப்லலாம் பார்த்துருக்கோம், ஒரு சில மணி நேரங்கள் அப்படி இருக்கும், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 600% 700% ஒரு 500% கம்மியாகிடும். இதுதான் நார்மல், இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்தால் தான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு வந்து அந்த 2000% ஏபிஆர்லேயே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவ்வளோலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு அசம்ஷனில் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கோம் நம்ம. ஏன்னா நிறைய பேர் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதோடய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இது ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போது 2 புது இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து நான் ஒரு 1st week of August போல் வந்து நான் ட்விட்டரில் வந்து என்னுடைய நான் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது புதுசாக ஒரு நியூஸ் தெரியுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்விட்டரில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம். அப்படி நான் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ட்விட்டரில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிக்னல் கிடையாது, இது வந்து நான் எனக்கு பர்சனலாக நான் இதை படித்து புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஓரளவுக்கு இந்த எக்கோ சிஸ்டம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் ஒரு ட்ரேடர் கிடையாது, எனக்கு வந்து இந்த சார்ட்டு கேண்டில் இதெல்லாம் படிக்க தெரியாது, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பண்ணும்போது நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று C98 Coin98 அப்படிங்கிற ஒரு புது வாலெட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எக்கோ சிஸ்டம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நான் கஸ்டோடியல் வாலெட், புதுசாக ஒரு பவர்ஃபுல் நான் கஸ்டோடியல் வாலெட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல் டிஃபை வாலெட்ஸை விட வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி வந்துட்டு பல விஷயங்கள் இருந்தனால அவங்களுடைய ஓன் காயின் கொஞ்சம் போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது தவிர வந்து நம்மளுடைய வேர்ல்ட் ஃபைனான்ஸோட ஸ்டேக்கிங்கில் வந்துட்டு திடீர்னு கிங் டிஃபை அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தேன், KRW அப்படிங்கிற க்ரௌன் அப்படிங்கிற ஒரு காயின். இந்த க்ரௌன் அப்படிங்கிற காயினும் வந்துட்டு அதோடய வேல்யூவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த டைமில் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் பில் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து அவ்வளோ பார்ட்னர்ஷிப்ஸ் பில் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் அவங்க வந்து அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஓகே இந்த டீம் வந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த பேஸிஸில் வந்து இந்த 2 டோக்கன்ஸையும் வாங்கணுதான் சொல்லியிருந்தேன் நான், அதான் அதோடய ட்வீட். ஸோ அந்த KRW காயின் ஸ்டாக் ப்ரைஸஸ் நான் காட்டுறேன். 7th August அன்றைக்கி நான் ட்வீட் பண்ணப்போ 0.001973 இருந்துச்சு.
இப்போ வந்து 0.0049 இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் ஒரு ஜீரோ விட்டுட்டேன், பட் கீழே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். காயின் 98 பொறுத்த வரைக்கும் 7th of August அடிக்கு ஒரு $1.11 இருந்துச்சு. இன்றைக்கி அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 23rd of August வந்து 3.23 வரைக்கும் மேக்ஸிமம் போச்சு. ஸோ இதோட வேல்யூ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 257% ஒரு 290% ஒரு 2.5 to 3 times கிட்டே வந்து அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 week பீரியடில் அது ஒரு 2500 ரூபாயோவோ 3000 ரூபாயோவோ இருந்துச்சு. இது வந்து நார்மலாக எல்லா காயின்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிச்சு, ஒரு 30-40% இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு நியர் 300% இன்க்ரீஸ் ஒரு 2 week பீரியடில் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்லேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2 examples வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது, முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிராஃப் அண்ட் சார்ட் பேஸ் பண்ணி கிடையாது. ஒரு குட் ப்ராஜெக்ட், அந்த குட் ப்ராஜெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க ரோட் மேப் நல்லா இருக்குங்கிறத பேஸிஸில் தான் வந்துட்டு நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோம். அது ஒரு சில சமயங்களில் இது வந்து நல்லா போகும், அப்படி போகும்போது அந்த அந்த மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இதை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லும்போது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இது வந்து லிக்விடிட்டி பூல் அண்ட் ஈல் ஃபார்மிங் இதை பேஸிஸில் மட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சில கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஃபை மார்க்கெட்டில் இல்லை, நாங்கள் எப்படி இதை பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது டிஃபை அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி லிக்விடிட்டி பூல் பண்ணி நம்ம ஈல் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கிடையாது. நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கீங்க, வசீரெக்ஸ் மாதிரி இருக்கீங்க, ஒரு இது மாதிரி இருக்கு, பைனான்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னா அவங்க என்ன கிரிப்டோஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும், விற்க முடியும். இந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சோட எக்கோசிஸ்டம் மூவ் பண்ணும்போது நம்ம நினச்ச காயினை வந்து நினச்ச இடத்துல வாங்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து அந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சோடைய தியரி. ஏன்னா நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யார் வேணால் எந்த காயினை வேணால் எப்போ வேணால் வாங்க முடியும் அப்படிங்கிறது. ஒரு ஜியாகிரபிக்கல் லிமிட்டேஷன் கிடையாது, பவுண்ட்ரி கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எந்த டைமில் வேணால் நம்ம அந்த ரீசென்ட்ரலைஸ்டில் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். டீசென்ட்ரலைஸ்டு காயினாக சஜஸ்ட் பண்ணது வந்து நம்ம ஈல் ஃபார்மிங்காகவும் லிக்விடிட்டிக்காகவும் கிடையாது. இதை வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதை சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னென்னா வந்துட்டு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம நினச்ச மாதிரி போகாது. ரொம்ப ரேராக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகும், அவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். இப்போ நான் நிறைய நம்பிட்டு இருக்க, நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கிற ஜாப் வந்து இன்னும் பெருசாக ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகிடல அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னுமே எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்படி ஒரு காயின் நான் வந்து June 6 நான் சொன்ன ஒரு காயின் வந்து வெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வால்ட் ஃபைனான்ஸோட காயின். இந்த வால்ட் ஃபைனான்ஸோடைய மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய மாடல் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பில்டுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாரும் ஒரு பான்கேக் ஸ்வாப்லேருந்து காப்பி அடிச்சுட்டு இருந்த டைமில் வந்துட்டு இவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஒரு யூஐ ஆகட்டும், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு புதுசாக வந்து பில்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அந்த டைமில். பட் பல காரணங்களால் அவங்களோட ப்ரைஸ் வந்து அப்போ வந்து ஒரு ஒரு 5 cents கிட்ட இருந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போயிட்டு, அதாவது நான் ட்வீட் பண்ணப்போ வந்து 6 தேதி அன்றைக்கி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் வந்து 0.08 கிட்ட போச்சு, ஒரு 30-40% இன்க்ரீஸ் இருந்துச்சு அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் பல ஃபேக்டர்ஸ் வந்து ரெகுலராகவே வந்துட்டு மார்க்கெட்டும் நல்லா சரியாக இல்லை, ஒரு 85% கிட்ட ஆல்மோஸ்ட் குறைஞ்சிச்சு, 10 times குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அது மறுபடியும் வந்து அதோடய பழைய ப்ரைஸ் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 900% இன்க்ரீஸ் நடந்தால் தான் பழையபடி அதோடய ப்ரைஸ்க்கு போக முடியும். பட் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், இது ஒரு பேப்பர் லாஸ், நான் எதுவும் விற்க போகிறது இல்லை, நான் விற்றா தான் அது வந்து எனக்கு ஒரு லாஸ். பட் இது என்ன அப்படின்னா வந்துட்டு நான் அதை அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா 85% லாஸில் இருக்கும். பட் இதோடைய எக்கோசிஸ்டம் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கைனால நான் அந்த வெக்ஸை வந்து நான் சும்மா வச்சிடலாமா, அந்த நான் என்ன வெக்ஸ் வாங்கினேனோ அந்த வெக்ஸை வந்து வால்ட் பூலில் போட்டு லிக்விடிட்டி மைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். 100% APRக்கு மேலே வந்து லிக்விடிட்டி மைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வர ப்ராஃபிட்ஸை வந்து இந்த 2.5 months வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 2 days ஒரு தடவை வந்துட்டு மறுபடியும் வெக்ஸ் வாங்கிட்டே இருந்தேன். ஸோ அதோட விலை குறைய குறைய வந்து நான் மறுபடியும் என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸை கம்மி பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ என்னுடைய டாலர் காஸ்ட் ஆவரேஜ் DCA அப்படின்னு சொல்லுவாங்க 85% டவுனில் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 35-40% டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு 100% இது வந்து மேலே போனாலே 900% மேலே போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 100% மேலே போனாலே வந்துட்டு என்னால் இதுலேருந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த எக்கோசிஸ்டமில் நம்ம வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ தூரம் இந்த இந்த டிஃபைல பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் சும்மா வச்சிடலனாலும் இந்த மாதிரி ஒரு வால் பூலில் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருந்தா அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து அந்த அந்த லாஸஸ் வந்து சரி கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த லாஸை மறுபடியும் நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால என்னுடைய ஆவரேஜ் வந்து என்னுடைய டாலர் காஸ்ட் ஆவரேஜ் வந்து நான் அப்போ 0.05 வாங்கியிருந்தேன் அப்படின்னா இப்போ என்னுடைய ஆவரேஜ் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு 0.02-0.01 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு 100% இன்க்ரீஸ் நடந்தாலே வந்துட்டு எனக்கு ஒரு 1 cent கிட்ட போனாலே வந்துட்டு அவனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்ஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு 1 cent கொஞ்சம் மேலே போனாலே எனக்கு ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இது ரிஸ்க்கை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து. ஸோ எதுக்காக வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்னோடய வீடியோஸெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னுடைய மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் எல்லா வீடியோலையும் நான் வந்து தெளிவாக சொன்னது தான், டைவர்சிஃபை பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வச்சுருக்காதீங்க, ஓரளவுக்கு மேலே போகும்போது ஒரு 100% மேலே போகும்போது ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க, லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். லிக்விடிட்டி அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு ஸ்டேபிள் காயினாக வச்சுருக்கிறத பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அதை பற்றி. திருப்பியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், டிப்ஸ் அண்ட் ரீட்ரேசஸ் வாங்கணும், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் விலை குறையும் போது எல்லாத்துலேயுமே ஒரு ரீட்ரேஸ் இருக்கும், வாங்கி வச்சிங்கன்னா மறுபடி திருப்பி உங்களுக்கு ப்ராஃபிட் டேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளுடைய ஆவரேஜ் காஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளோட டிப்ஸ் அண்ட் ரீட்ரேசஸ் வாங்கும்போது குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நம்ம விற்கிற வரைக்கும் வந்துட்டு அது வந்து ஒரு பேப்பர் லாஸ் தான், அதனால் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ஹார்டல் அப்படின்னா வந்துட்டு ஹோல்ட் ஆன் ஃபார் டியர் லைஃப். தவிர வந்து நம்ம என்ன ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பற்றின புரிதல் இருக்கணும், அந்த ப்ராஜெக்ட் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ்னால நமக்கு ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், ஒரு பொறுமை இருக்கணும், முக்கியமாக பொறுமை இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய வீடியோஸ்லையும் ட்வீட்ஸ்லையும் நான் வந்து அடிக்கடி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஷேர் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னுடைய ட்வீட்டை சும்மா பிளைண்டாக பார்த்து நீங்கள் வாங்காமல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகிற விஷயங்கள் எல்லாருக்கும் ஒர்க் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய நிலைமையில் நான் ஒரு $50 வாங்குகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த $50 பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது தான் சேஃப்டி பிஃபோர் ப்ராஃபிட்ஸ். நம்ம வந்து பேராசையை விட வந்துட்டு எவ்வளோ தூரம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்து நானுடைய வீடியோஸ்லையும் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ காம்பவுண்டிங் பற்றி சொல்கிறேன். பாலிகன் முடிச்சுட்டு நான் ஆட்டோ காம்பவுண்டிங் பற்றி சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோ ஃபார்ம், பிஃபி ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளை வச்சு நான் அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் ஆட்டோ காம்பவுண்டிங் யூஸ் பண்ணணும், அதில் வந்து நார்மல் டிஃபைக்கும் ஆட்டோ காம்பவுண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். தவிர இப்போ வந்து டிஃபைல என்னுடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ, என்னுடைய பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோஸில். ஹோப்ஃபுல்லி 2 months கழிச்சு இல்லாமல் ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ், பாய்.